ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட் பப்பைஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹோட்டல் கடையில் டிஃபனுக்கு சாம்பார் கொடுப்பாங்க, அதே டேஸ்ட்ல இன்னைக்கு வீட்லயே செய்யலாம், குயிக்காவும் செஞ்சிடலாம், 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி ஈரோட் பப்பைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் போட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நம்பர் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சமாக கேரட், ஒரு நம்பர் தக்காளி, இப்போ போட்டுக்கலாம். அரசணிக்காக கூட சொல்லலாம், இப்போ போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய், கத்திரிக்காய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள்ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குயிக்காக செஞ்சிடலாம் டிஃபன் சாம்பார். 10 நிமிஷம் காய் கட் பண்ணோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், இப்போ இதிலே ஊற்றிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம், 3 சவுண்டு மட்டும் வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாது. அடுத்ததாக தாளிச்சுக்கலாம். தவா ஹீட் ஆயிடுச்சு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வடிச்சிருச்சு. பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்குங்க. 1 நம்பர் வரமிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வெங்காயம் போட்டோம், இப்போ வெங்காயம் போட தேவையில்லை. எப்படி தாளித்து இது பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா வணக்கி போட்டால் கெடாது, சாம்பார் சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், குயிக்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாரில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும், டின்னருக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காத ஈரோட் பப்பீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இப்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம் வாங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.